சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் தைத்தெப்ப உற்சவம் தொடக்கம். திரளான பக்தர்கள் தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் தை மாத ஏகாதசி முன்னிட்டு ஆண்டுதோறும் தைத்தெப்ப உற்சவம் 3 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தைத்தெப்ப உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. இதையொட்டி காலை 11 மணிக்கு சுவாமிக்கு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்த சுதப்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கேடயத்தில் எழுந்தருளி மாட வீதிகள் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக தக்கான் குளக்கரை மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதைத் தொடர்ந்து தக்கான் குளத்தில் மின் விளக்குகள் மற்றும் வண்ண நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் எழுந்தருளி 3 முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 2ஆம் நாள் தெப்ப உற்சவத்தில் 5 சுற்றுகளும் 3ஆம் நாள் உற்சவத்தில் 7 சுற்றுகளும் வளம் வந்து அருள் பாலிக்கிறார். தெப்ப உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் ஜெயா மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பாதுகாப்பு பணியில் சோளிங்கர் போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர்.